subscribe to my channel. வணக்கம். நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் 19 வயதுக்குட்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கான மாநில அளவிலான இறகுபந்து போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த போட்டியை நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை வாவுசி உள் விளையாட்டு மைதானத்தில் 19 வயதுக்குட்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கான மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. நெல்லை மாவட்ட இறகுப்பந்து கழக தலைவர் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மண்டல இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லயனல் ராஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு 19 வயதுக்குட்பட்ட ஜூனியர் பிரிவிலான மாநில அளவில் இறகுப்பந்து போட்டியை துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் இந்திய இறகு பந்தாட்ட செயற்குழு உறுப்பினர் அருணாச்சலம், தமிழ்நாடு இறகுப்பந்து கழக முதன்மை தலைவர் சுப்பிரமணியன், முதன்மை மண்டல மேலாளர் பிரேம்குமார், தமிழ்நாடு இறகுப்பந்து கழக நிதிக்குழு கவர்னர் வினோத்குமார், மாவட்ட இறகுப்பந்து கழக துணைத் தலைவர் சையத் மீரான், செயலாளர் ரவீந்திர உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நெல்லை மாவட்ட இறகுப்பந்து கழக தலைவர் டாக்டர் லயனல் ராஜ் கூறும்பொழுது, நெல்லையில் 19 வயதுக்குட்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கான மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி இன்று துவங்கப்பட்டதாகவும், 17 வரை நடைபெறும் இந்த போட்டி இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியினருக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட உள்ளன. இந்த போட்டியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 250 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார்.